திருப்பாடல் 81 திருவிழா பாடல். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலம் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை. யாக்கோபின் கடவுள் தந்த நீதிநெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்றபொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன், தோல் நின்று உன் சுமையை அகற்றினேன், உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடிமுழங்கும் மறைவிடத்தில் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகே உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களிடையே வேற்று தெய்வம் இருக்கலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழுகலாகாது. உங்களை எகிப்து நாட்டில் நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன், என் கை அவர்கள் பகைவருக்கு எதிராக திரும்பும். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலைத்தேனால் இறைவழிப்பேன்.